பெட்ரோல் விலையை பெருமளவுக்கு குறைப்போம், கேஸ் விலையை கேரண்டியாக குறைப்போம், அத்தியாவசிய பொருட்களோட விலையை அநியாயத்து குறைப்போம், வேலை வாய்ப்பை வெறித்தனமாக உருவாக்குவோம், விவசாயியை விழுந்து விழுந்து காப்பாற்றுவோம், விவசாயத்தை வேற லெவலில் தூக்கிட்டு போவோம், லஞ்ச பணத்தை ஒழிப்போம், கள்ளப்பணத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், மருத்துவத்தை எல்லாருக்கும் கொடுப்போம், கல்வியை எல்லாருக்கும் அளிப்போம், மதத்தையோ மாநிலத்தையோ பிரித்து பார்க்க மாட்டோம், மொழியையோ மக்களையோ பிரித்து பார்க்க மாட்டோம், எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். எவ்வளவுப்பா எவ்வளவு வாக்குறுதிகள், எவ்வளவு அதாவது விழுந்து உடம்பெல்லாம் சூடை ஏற்று சத்தியம் பண்ணி சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் செய்வோம். இது அவங்க மட்டும்தான் சொன்னாங்கன்னு இல்லை, ஒவ்வொரு முறையும் எல்லாருமே சொல்கிறது தான். ஆனால் இருந்து ஏன் எதுவுமே சாத்தியப்பட மாட்டேங்குது, இல்லை நடந்துருச்சா, நடந்தது நமக்கு தான் தெரியாமல் மறைச்சி வச்சுருக்காங்களா? இப்போது எல்லா விதத்துலேயும் ஒரு சொல்லுவாங்கல்ல, ஏமாறுறவன் ஏமாறுறவன் வந்து அப்பாவி, ஏமாத்துறவன் குற்றவாளியும் வாயும். இப்போ இந்த சிட்ஃபண்டுக்கும் எலெக்ஷனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இப்போ சிட்ஃபண்டில் பணத்தை போட்டு ஏமாந்தவன் என்ன சொல்லுவான், அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லுவானா? சரி, அவன் என்னை ஏமாத்திட்டான்னு தான் சொல்லுவான், நான் ஏமாந்துட்டேன்னு என்றைக்குமே அவன் சொல்ல மாட்டான். அதே மாதிரி தான் இப்போ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு சிட்ஃபண்டுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. சிட்ஃபண்டில் நாம் காசு போடுவோம் முதல்ல, அதுக்கப்புறம் வந்து நம்மளை ஏமாற்றுவான். எலெக்ஷனில் நாம் முதல்ல காசை வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் அவன் நம்மளை மொத்தமாக வச்சு ஏமாற்றுவான். இங்கே பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் பெரிய குற்றவாளி. அதுலேயும் தெரிஞ்சு ஏமாறுற குரூப் இருக்குது, தெரியாமல் ஏமாறுற குரூப் இருக்குது. தெரியாமல் ஏமாறுறவனே குற்றவாளின்னா தெரிஞ்சே ஏமாறுறவன்னா எவ்வளோ பெரிய குற்றவாளி. ஆக்சுவலி அவனையெல்லாம் குற்றவாளின்னு சொல்ல முடியாது, அவன் ஏதோ ஒரு ரீசனுக்காகத்தான் தெரிஞ்சே ஏமாறுறான். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாடி ஒவ்வொருத்தர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, அது அரசியலுக்காகன்னு யாரும் நினைக்க வேண்டாம், அது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒவ்வொருத்தர் உட்கார்ந்துருக்கான். அவங்க ஜெயித்தா அது ஏதாச்சும் ஒன்று வரும், அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது, அது அவங்களோட லாபம். அது ஒவ்வொருத்தரும் அது வந்து மேலே அவனை எப்படி வந்து மேலே தூக்கிக்கிறது தானே பார்ப்பான். இப்போது நாம் பண்ண வேண்டியது ஏமாற போகிறோமா, இல்லை அவங்கள நம்மளை ஏமாற்ற நம்ம அலோவ் பண்ண போகிறோமா? ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி 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 அதுக்கப்புறம் புலம்புறதே நமக்கு வெயிலுமே புலம்பாதீங்க. அதாவது நீங்கள் நம்பி ஒரு ஆளுக்கு யாருக்கு ஓட்ட போகிறீங்களோ தாராளமாக அவங்களுக்கு நீங்கள் நம்பி ஓட்ட போடலாம். நம்பி ஓட்ட போட்டு அது ஜெயிக்குதோ தோக்குதோ அடுத்த பிரச்சனை, வர்றதை ஃபேஸ் பண்ணுங்கள். எதுக்கு ஓட்டு போகிற டிஸ்கஸ் பண்ணுங்கள் சார், யாருக்கு ஓட்டு போகணுன்றதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணலாமே, பண்ணலாம் இல்லையா? இப்போது ஒரு ஒரு சட்டை எடுக்க போகிறோம், இல்லை ஒரு ஷூ எடுக்க போகிறோம், ஒரு சாக்ஸ் எடுக்க போகிறோம், எவ்வளோ தூரம் ஃபோன் போட, ஒரு மொபைல் எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் கேட்குறோம் எல்லாரையும். ஏன் ஒரு ஓட்டு போகிறதுக்கு நம்மளால் ஏன் டிஸ்கஸ் பண்ண முடியல, யோசிங்க. அது டிஸ்கஸ் பண்ண அது அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஷியல், இது கான்ஃபிடென்ஷியல் மீட்டர் கிடையாது, இது மேட்ரே கிடையாது, காமனான ஒரு விஷயம். நம்ம எல்லோரும் அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் போடுறப்ப பெருமையாக அந்த மைய பாட்டு செல்ஃபியை மட்டும் போட்டுக்கிறோம்ல, நான் போட்டுட்டேன் என் கடமையை முடிச்சுட்டேன்ட்டு. கடமையை ஒழுங்காக செய்யாதவன் டெய்லி ஆஃபீஸ் போய் என்ன பண்ணியும், சும்மா போயிட்டு நானும் போட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கா? டிஸ்கஸ் பண்ணுங்கள், எது நல்லது எது கெட்டது, தப்போ ரைட்டோ டிஸ்கஸ் பண்ணுங்கள். யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாது, எது நமக்கு பண்ணாங்க எது நமக்கு பண்ணலை, இவன் அயோக்கியம், இவன் ரொம்ப அயோக்கியம், இவனுக்கு இவன் பண்ணுற அயோக்கியத்தை நான் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒன்றுமே தெரியாமல் பிளைண்டாக ஒரு விஷயத்தை நம், அதுதான் சார் நம்ம பிரச்சனையை, நம்ம நம்மளோட ஆங்கிளில் மட்டும் பார்க்குறோம். அதாவது நமக்கு ஒரு பிலீவ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பிலீவ் மூலியமாக மட்டும்தான் பார்க்குறோம். ஓகே, இதுதான் நமக்கு, நம்ம அப்படியே மென்டலி ஃபிக்ஸ் ஆகிடவே கூடாது. இப்போ நெஞ்சு வலிக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், நெஞ்சு வலிக்குது, போகிற இடத்துல உனக்கு கேஸ் பிடிச்சிருக்கடா முதுகில், அதனால தான் நெஞ்சை வலிக்குது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு டாக்டர் சொல்கிறானா? இல்லை இல்லை, எனக்கு நெஞ்சில் தான் வலி, அதை மட்டும்தான் பார்க்கணும் சொல்லுவோமா? எங்கே வலியோ அதுக்கு தான் மருத்துவம் பார்க்கணும். ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னா பாடியும் போயிடும், கண்ட்ரியும் போயிடும்.
சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. யோசிங்க, நம்மளை எவ்வளோ காலம் தான் நம்மளை எல்லோரும் உட்காந்து ஏமாற்று. ஆனால் இவங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, என்ன பண்ணாலும் நம்ம எதையும் கேட்க மாட்டோன்ற ஒரு தைரியம். அந்த பவரில் போய் உட்கார்ற வரைக்கும் நம்மள்கிட்ட பாதத்தில் விழுந்து கெஞ்சு வாங்க. ஆனால் மேலே ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்மளை பந்தாடுவாங்க பற்றியெல்லாம் கேட்கவே முடியாது. அதனால் போகிறதுக்கு முன்னாடி யோசிங்க.